நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம பேச போறோம்னா மார்க்கெட்டோட குயிக் அப்டேட் வந்து பார்க்கலாம். கூட பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நியூஸ் இருக்கு, அதை பத்தி பேசலாம். கூட பாத்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பேசலாம் சொன்னா. சோ இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்து மேக் டெக் தமிழ் நோராம நோ கிளிக் பேட் பண்ண டெக் பாவாங்க. வீடியோ கூட போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. முதலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட் பத்தி பேசினா, விச் இஸ் முக்கியமா பிட்காயின். ஓகேங்களா? சோ பிட்காயின் அரௌண்ட் $42,800-$900 கிட்ட இருந்துச்சுலாம். சோ பிட்காயின் பாத்தீங்கன்னா நேத்து $42,110 வந்து போகிருக்கு. சோ நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம், கண்டிப்பா இதை வந்து பேசிருக்கோம். ஒன் அவர்ல நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்கன்னா ஒரு ரைசிங் வச்சு பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகிருக்கு, அப்புறம் மஸ்லிங் ஃபெயிலியர் ஆகலாம், அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? சோ டெய்லி வீடியோஸ் நீங்க பாக்குறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அந்த ஸ்விங் ஃபெயிலியர் ஆச்சு, $42,800 வந்து பிட்காயின் பிரேக் டவுன் ஆச்சு, கண்டிப்பா $42,100 ஆல்மோஸ்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா ஹிட் பண்ணிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரைஸ்ல இருக்கு. சோ இப்ப பாத்தீங்கன்னா 4 hourல பாக்கும்போது பிட்காயின் பாத்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்களா? சோ டபுள் பாட்டம் கிரியேட் ஆகி 44,000 மேல வந்து இருக்கு இல்லையா? சோ 4 hour க்ளோஸ் அப்படின்னு 9:30 க்ளோஸ் பாத்தீங்கன்னா இந்த 42,800 மேலே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா டபுள் பாட்டம் வந்து பிளே அவுட் ஆக அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த டபுள் பாட்டமோட டார்கெட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் டார்கெட் சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் நெக் லைன்ஸ் ஆஃப் த டபுள் பாட்டம் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 42,000-43,000 $600 கிட்ட இருக்கு. ஸோ அதை வந்து பிரேக் டவுன் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா திரும்பி பிட்காயின் வந்து 44,000 மேல வந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்க்கலாம் போகுதா இல்லையான்ட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பிட்காயினோட மொமெண்டம் வந்து கண்டிப்பா புலிஷ் ஆயிருக்கு. ஆஃப்டர் அதாவது பிரேக் டவுன், அதாவது அந்த ரைசிங் வெச் பிரேக் டவுன் ஆகி டார்கெட் ஹிட் ஆகிட்டு இன்னொருக்கு கீழே போய் கேட்கலாம். பட் ஏன் போகல? 4 hourல பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு சப்போர்ட்டான ஒரு ஜோன். நான் வந்து நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன் ரீசென்ட் வீடியோஸ்ல, அந்த ஒரு சப்போர்ட் ஜோன் நான் சர்க்கிள் வந்து போட்டிருப்பேன் இல்லையா, சர்க்கிள் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ஜோன். ஸோ அது பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா அங்க வந்து பவுன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசனிங் ட்ரையாங்கல் கூட இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த அசனிங் ட்ரையாங்கலோட லோவர் ட்ரெண்ட் லைன் பாத்தீங்கன்னா சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா அங்க மேல வந்து போய் அப்பர் ஃபிளாட் லைன் ஆஃப் த அசனிங் ட்ரையாங்கல், அதாவது அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து டெஸ்ட் பண்ண அதிகமான வாய்ப்புகள் இருக்கு திரும்பி. ஓகேங்களா? ஸோ 44,000 வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் திரும்பி. ஸோ அது வந்து போகுதா இல்லையான்னு பார்க்கலாம். இப்போதைக்கு பிட்காயின் பாத்தீங்கன்னா 20 exponential மூவிங் ஆவரேஜ், 50 exponential மூவிங் ஆவரேஜ் வந்து ரெசிஸ்டன்ஸா கொடுத்துட்டு இருக்கு 4 hourல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா RSI பார்க்கும்போது, RSI பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு புலிஷ் டைவரன்ஸ் ரிட்டர்ன் புலிஷ் டைவரன்ஸ் இல்ல, சோ ஆல்ரெடி பிளே அவுட் ஆயிடுச்சு இல்லைங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா MACD வந்து பாக்குறீங்கன்னா MACD வந்து ஒரு கோல்டன் கிராஸ் ஆகிருக்கு, விச் இஸ் அகைன் அ பாசிட்டிவ் சைன் ஃபார் பிட்காயின். சோ டபுள் பாட்டம் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி கோல்டன் கிராஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோகாஸ்டிக் RSI, அது கூட பாத்தீங்கன்னா ஓவர் சோல்டுக்குனா கொஞ்சம் மேல ரீஜன்ல பாத்தீங்கன்னா கிராஸ் ஓவர் ஆகிருக்கு, விச் இஸ் அகைன் அ புலிஷ் சைன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டேல பாக்கும்போது, ஒன் டேல பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு ரெட் கேண்டல் வந்து க்ளோஸ் ஆகி இப்ப பாத்தீங்கன்னா திரும்பி ஒரு கிரீன் கேண்டலா தெரிய வருது. ஓகேங்களா? சோ 4 hourல நான் சொல்ல மறந்துட்டு, திரும்பி நம்ம சார்ட் பாக்கும்போது இது பாத்தீங்கன்னா ஒரு புலிஷ் அண்ட் என்கல்ஃபிங்கா வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நீங்க பாக்கலாம் ஃபர்ஸ்ட் ரெட் கேண்டல், அப்புறமா பெரிய கிரீன் கேண்டல், சோ விச் இஸ் அ புலிஷ் என்கல்ஃபிங். சோ அது வந்து கிரியேட் ஆகிருக்கு, விச் இஸ் அகைன் அ புலிஷ் கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன். சோ கேண்டல் ஸ்டிக்கும் பாத்தீங்கன்னா புலிஷா இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் மேல பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்ப வந்து வெறும் அந்த க்ளோசிங் தான் நம்ம வந்து பாக்கணும். சோ அதுக்கு மேல வந்து க்ளோஸ் ஆகுதா இல்ல திரும்பி பாத்தீங்கன்னா 42,800 கீழ வந்து க்ளோஸ் ஆகுதான்ட்டு. சோ 4 hour கேண்டல் க்ளோஸ் வந்து ரொம்ப முக்கியம். அப்புறமா புலிஷ் என்கல்ஃபிங் ரெண்டு இண்டிகேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா பாசிட்டிவான ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டு இருக்கு. ஒன்னு MACD பாத்தீங்கன்னா கோல்டன் கிராஸ், ஸ்டோகாஸ்டிக் RSI பாத்தீங்கன்னா கோல்டன் கிராஸ் பிலோ, அதாவது அபவ் த ஓவர் சோல்ட் ரீஜன் இல்லைங்களா? நெக்ஸ்ட் இந்த ஒன் டேல பேசிட்டு இருக்கும் போது, ஒன் டேல பாத்தீங்கன்னா ரெட் கேண்டலா க்ளோஸ் ஆகி இப்ப பாத்தீங்கன்னா கிரீன் கேண்டலா தெரிய வருது, அதே ஒரு 20 exponential மூவிங் ஆவரேஜ்னா மேலதான். சோ அந்த கிரே லைன்னா மேலதான் பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து ரொம்ப நாளா, விச் இஸ் ஆக்டிங் அஸ் அ சூப்பர்வான ஒரு சப்போர்ட்டா வந்து 20 EMA வந்து கொடுத்துட்டு இருக்கு. சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணிச்சா பெரிய பிரச்சனை, அது இப்ப பிரேக் டவுன் பண்ணாத வரைக்கும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா மேல வந்து ஹையர் லோஸ் ஹையர் லோஸ் ஹையர் ஹைஸ் வந்து கிரியேட் பண்ணி தான் போயிட்டு இருக்கு பிட்காயின். பட் இன்னொருக்கே பாத்தீங்கன்னா இந்த டபுள் டாப் வந்து இன்வாலிடேட் பண்ணல. சோ அது வந்து இன்வாலிடேட் ஆகுமா இல்ல பிளே அவுட் ஆகுமா அது வந்து ஃபர்தர் ஆகும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து RSI பார்க்கும்போது, RSI இதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய சேஞ்ச் இல்ல, பட் சின்ன ஸ்லைட்டான ஹிடன் புலிஷ் லெவல்ஸ் தெரிய வருது, அது வந்து எப்படி பிளே அவுட் ஆகும்னு தெரியல. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா MACD பார்க்கும்போது, MACD கூட பாத்தீங்கன்னா ஒன்னும் கிராஸ் ஓவர் வந்து இல்ல. அப்புறமா ஸ்டோகாஸ்டிக் RSI பாத்தீங்கன்னா இப்போ திரும்பி இந்த வேர்ஜ் ஆஃப் அ கிராஸ் ஓவர் அட் ஓவர் சோல்ட் ரீஜன். சோ இது வந்து ஆயிடுச்சுன்னா திரும்பி பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து டபுள் டாப்பை கூட பாத்தீங்கன்னா இன்வாலிடேட் பண்ண அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எத்தீரியம் பத்தி பாக்கலாம். எத்தீரியம் பாத்தீங்கன்னா வீக்லில பாக்கும்போது அசைனிங் ட்ரையாங்கிள் மேலதான் இருக்கு, விச் இஸ் அகைன் பாசிட்டிவ் சைன்ஸ். எத்தீரியம் பாத்தீங்கன்னா அசைனிங் ட்ரையாங்கிள் அக்கார்டிங் டு அசைனிங் ட்ரையாங்கிள் நான் சொல்லிருக்கேன், அதோட டார்கெட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா $3,600 வந்து போகும் இல்லீங்களா. பட் ஸ்லைட் கரெக்ஷன்ஸ் லோவர் டைம் ஃப்ரேம்ஸ்ல பாக்கும்போது கண்டிப்பா இப்ப எத்தீரியம் பாத்தீங்கன்னா 2400-390 அந்த மாதிரி இருக்கு. சோ திரும்பி பாத்தீங்கன்னா 2100-2200 திரும்பி வந்து அங்க பாத்தீங்கன்னா திரும்பி வந்து மேல வந்து போயிடலாம் ஓகேங்களா. சோ அது வந்து ஸ்லைட்டான கரெக்ஷன்ஸ் தான், பெரிய பெரிய கிராஷ் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் அ கரெக்ஷன். அது வந்து பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ் பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு பேர் பிளாக் பிளாக் வந்து கிரியேட் பண்ணி பிரேக் டவுன் ஆகி கீழே வந்து போகிட்டு இருக்கு, விச் இஸ் கிரியேட்டிங் லோவர் லோஸ் அண்ட் லோவர் ஹைஸ் இல்லீங்களா. சோ அது வந்து கீழே வந்து போகிட்டு இருக்கு 1 hourல பாக்கும்போது. அப்புறமா 1 dayல பாக்கும்போது இன்ன வரைக்கும் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 200 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அந்த பர்பிள் லைனை பாத்தீங்கன்னா அஸ் அ சப்போர்ட்டா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. சோ நான் சொன்னேன் அப்படின்னு இந்த சப்போர்ட்டை பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணி இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் அது வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸா இருந்தது அது பாத்தீங்கன்னா சப்போர்ட் ஆக்ட் பண்ணலாம். சோ அது வந்து அரௌண்ட் 48.5% to 49%. சோ அந்த ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா. சோ அது வரைக்கும் டாமினன்ஸ் வந்து டம்ப் ஆகி பிட்காயின் இதே ஒரு 44,000 கிட்ட வந்து போய் இல்ல இங்கிருந்தே பாத்தீங்கன்னா கன்சாலிடேஷன் ஆச்சுனாவே ஆல்டெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ராலி வந்து கண்டினியூ பண்ண போதும்னு சொல்லலாம். பட் எப்படி இருந்தாலுமே நம்ம பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் பாக்கலாம், சின்ன ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட சிக்னல் ஃபேமிலி இருக்கு. சோ அதை வந்து நீங்க ஜாயின் பண்ணி சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் பாக்கலாம். சோ நீங்க விரும்புனீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க கூகுள் ஃபார்ம் இருக்கு, அதை ஃபில் பண்ணிட்டு நீங்க நான் காண்டக்ட் பண்ணலாம், முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க, ஜஸ்ட் $25 பர் மந்த் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சார்ட் ஃபேமிலி இருக்கு, அந்த சார்ட் ஃபேமிலியில இமீடியட்டான ஆல் பாயிண்ட் சார்ட்ஸ் அப்டேட்ஸ் வந்து போட்டுட்டு இருப்பேன். சோ அதை மறக்காம ஜாயின் பண்ணீங்க, கண்டிப்பா ஜாயின் பண்ணீங்க. ஏன் கேட்டீங்கன்னா கொஞ்சம் டைமிங் நீங்க வந்து லேட்டா பார்த்தா கூட சில பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பிளே அவுட் ஆயிடுது ஓகேங்களா, சார்ட் வந்து ஈஸியா வந்து பிளே அவுட் ஆயிடுது. சோ அதால பாத்தீங்கன்னா மறக்காம கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணி அந்த மேல வந்து பின் பண்ணி வச்சுக்கோங்க சேனல் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முக்கியமான நியூஸ் பத்தி பேசணும் சொன்னேன் இல்லையா. சோ என்ன நியூஸ் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது நேத்து தான் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்து இந்தியால இருந்து. சோ அது வந்து ஷாக்கிங்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெக்டட். சில பேர் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, பட் மோஸ்ட் ஆஃப் தம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்திருப்பீங்க. ஏன் கேட்டீங்கன்னா அது ஒரு எக்ஸ்பெக்டடான நியூஸ் தான். சோ இந்தியா பாத்தீங்கன்னா FIU ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் ஓகேங்களா, ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்தியா பாத்தீங்கன்னா 9 or 9 கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப்ஷோர் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் முக்கியமா ஆஃப்ஷோர்னா ஃபாரின் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா ஷேடோ பேன் பண்ணிருக்காங்க. சோ ஷேடோ பேன் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்கும் போது இப்போதைக்கு தான் பாத்தீங்கன்னா வந்து ஒரு நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்க பாக்கலாம் ஷோ காஸ் நோட்டீஸ் வந்து மேல இருக்கு இல்லையா. சோ அது வந்து கொடுத்துருக்காங்க எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா இந்த FIU என்ன நினைக்கிறாங்களா இந்த எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட PMLA ஆக்ட் படி வந்து லீகலா பாத்தீங்கன்னா அவங்க FIU அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணல. சோ மணி லாண்டர் அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் படி வந்து அவங்க பாத்தீங்கன்னா ஒர்க் ஆப்ரேட் பண்ணல இந்தியால, அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க சர்வீசஸ் இந்தியால, பட் அவங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு கீழே வந்து அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், அப்பதான் பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்னென்ன பண்றாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அது வந்து அவங்க பண்ணல. சோ தே ஆர் ஆப்ரேட்டிங் வித்வுட் ரெஜிஸ்டரிங் அப்படின்னு சொல்லி அவங்க பாத்தீங்கன்னா ஷேடோ பேன் பண்ணிருக்காங்க. சோ இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம யூஸ் பண்ற எல்லா எக்ஸ்சேஞ்சுமே இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா ஹைலி யூஸ்ட் பைனான்ஸ் வந்து இருக்கு, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கூகாயின் இருக்கு, கேட் ஐஓ இருக்கு, கிராக்கின் இருக்கு, மோஸ்ட் கிராக்கின் நம்ம யூஸ் பண்றதுல மோஸ்டா பாத்தீங்கன்னா பைனான்ஸ் கூகாயின் கேட் ஐஓ அப்புறமா MEXC இல்லீங்களா. சோ அதை வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க. பட் இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா பைபிட் OKX போலோனிக்ஸ் வந்து இல்ல ஓகேங்களா. சோ இந்த எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இல்ல, இது வந்து அவங்க வந்து மறந்துட்டாங்களா இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ண, இல்ல இவங்க வந்து இந்த 3 எக்ஸ்சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா FIU கண்டர் வரதா இல்ல ரெஜிஸ்டர் வந்து பண்ணிருக்காங்களா அது யாருக்குமே தெரியாது. சோ இப்ப இருக்கிற கேள்வி பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபண்ட்ஸ் வந்து சேஃப் ஆகும் அப்படின்னு கேட்கும் போது இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்ல. சோ ஜஸ்ட் ஷோ நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. சோ அப்படின்னு இந்த எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளை பண்ணிட்டாக்கா அந்த FIU கைட்லைன்ஸ் படி கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவங்க வந்து லீகல் தான் சொன்னா இந்தியால தே கேன் ஆப்ரேட் ஆஸ் யூஸ்வல் இல்லீங்களா. சோ இப்ப எப்படி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. இன்னொரு லாஸ்ட் லைன் நீங்க படிக்கலாம் போட்டுருக்காங்கன்னா இந்த FIU அதாவது ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் சொல்லலாம் மீட்டி. சோ அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா இப்படி கேட்டிருக்காங்க இந்த வெப்சைட்ஸ் அதாவது எக்ஸ்சேஞ்சோட வெப்சைட்ஸோட URLs பாத்தீங்கன்னா நீங்க பிளாக் பண்ணிருக்க அப்படின்னு வந்து ரிக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. பட் இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட் தரப்புல இருந்து ஒன்னும் வந்து ரெஸ்பான்ஸ் கிடையாது. சோ இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா பிளாக் பண்ணலன்னு சொன்னா பட் அவ்வளவு சீக்கிரம் கூட பாத்தீங்கன்னா அவங்க பிளாக் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இப்ப நோட்டீஸ் இருக்கு இல்லையா. சோ அந்த நோட்டீஸ் வந்து கம்ப்ளை பண்ணலன்னா அந்த எக்ஸ்சேஞ்சஸ் அப்போ பாத்தீங்கன்னா அகேன்ஸ்ட் தம் ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கப்படும். அவங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மள அதாவது நம்ம இந்த எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சொல்றபடி கேட்கல. சோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிளாக் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா அப்படி வந்து பண்ணுவாங்க. பட் ஒரே ஒரு வட்டி இப்படி கொடுத்துட்டு
நீங்க வந்து டைம் கூட கொடுக்கலனா எப்படி எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பண்ண மாட்டாங்க. பேன் பண்ணால் கூட எக்ஸ்சேஞ்சஸை தே வில் கிவ் அ கிரேஸ் டைம் ஓகேங்களா? ஸோ ஓகே கிரேஸ் பீரியட் வந்து தருவாங்க. ஸோ இப்போ பைனான்ஸ் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டுருவோம் இல்லையா? ஸோ அதில் நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஹையஸ்ட் செகண்ட் ஹையஸ்ட் வால்யூம் வருதே பார்த்தீங்கன்னா டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு இந்தியாவிலேருந்து தான். ஸோ எல்லா மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது செகண்ட் மோஸ்ட்டாக செகண்ட் ஹையஸ்ட் வால்யூம் வந்து வந்துட்டு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மார்க்கெட்டை வந்து அவங்க விட மாட்டாங்க அப்படிதான் தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா பைனான்ஸ் இஸ் அ ஹை லார்ஜஸ்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் இப்போ. ஸோ அதில் செகண்ட் லார்ஜஸ்ட் வால்யூம் வருது இந்தியாவிலேருந்து தான். ஸோ எப்படி அவங்க வந்து இந்த பிசினஸ் வந்து க்ளோஸ் பண்ண விடுவாங்க இல்லைங்களா? ஸோ லாஜிக்கலாக திங்க் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் வந்து ஹேஸ் டு ரெஜிஸ்டர் இன் இந்தியா அண்டர் எஃப்ஐயுன்னு சொல்லலாம். கூட பார்த்தீங்கன்னா வேற வேற எக்ஸ்சேஞ்சும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து லிஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு என்ன ஆகும் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது இந்த எஃப்ஐயு சொல்றதெல்லாம் அவங்க கேட்கணும். இந்த மாதிரி இந்த பைனான்ஸோட யூசர்ஸ் டேட்டா அப்புறமா என்னென்ன டோட்டல் கேவைசி டாக்குமெண்ட்ஸ் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க குத்துட்டாவே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது வில் ஒர்க் பர்ஃபெக்ட்லின்னு சொல்லலாம். பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன சொல்றது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒஃபிஷியல் கிடையாது, நான் வந்து எஃப்ஐயு ஒஃபிஷியலோ இல்லை கவர்மெண்ட் அஃபிஷியல் கிடையாது, எனக்கும் தெரியாது என்ன ஆக போகுது இல்லைங்களா? ஸோ ஜஸ்ட் ஐடியா வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட ஃபண்ட்ஸ் வந்து நீங்க நெல்கிறீங்க ஓகே ரிஸ்கி இந்த மாதிரி நம்ம வந்து பைனான்ஸ்ல வைக்கிறது இல்லை இந்த லிஸ்டட் எக்ஸ்சேஞ்ச்ல வைக்கிறது பார்த்தீங்கன்னா ரிஸ்கின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க வந்து உங்களோட ஹார்ட்வேர் வாலெட்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இல்ல சாஃப்ட்வேர் வாலெட்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்படி இல்லை நான் வந்து இதுல தான் வைக்கவேன் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நோ ப்ராப்ளம், விட்ராவல்ஸும் அப்புறமா டெபாசிட்ஸ் எல்லாமே கண்டிப்பா வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அப்புறமா கொஞ்சம் அதாவது இந்த எக்ஸ்சேஞ்சை விட்டு நான் வந்து பைபிட்ல இல்ல ஓகேஎக்ஸ்ல வந்து வைக்கிறேன் ப்ரோ அப்படின்னு கண்டிப்பா அதில் கூட வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு அந்த லிஸ்ட்ல வந்து அந்த எக்ஸ்சேஞ்சஸ் இல்லை இல்லைங்களா? ஸோ வந்து வச்சுக்கலாம். பட் ஃபியூச்சர்ல என்ன ஆக போகுது அது வந்து எனக்கும் தெரியாது. அது வந்து கைட்லைன்ஸ் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷேர் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேனிக் ஆகிறதுக்கு ஒரு தேவையில்லை. எப்படி வந்து நம்ம ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோமோ அப்படியே வந்து பண்ணிட்டு இருக்கலாம். ஃபியூச்சர்ஸ் என்ன வந்து நடக்க போகுது அது வந்து பார்க்கலாம் ஓகேங்களா? எது ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக சேஃபாக தான் இருக்கும். யாருமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஆட்டிய போட மாட்டாங்க இல்லை எக்ஸ்சேஞ்சுக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிய போட மாட்டாங்க இல்லைங்களா? ஸோ ஃபண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்சில் இருந்தாலுமே அங்கே தான் இருக்க போகுது இல்லைங்களா? ஸோ அது வந்து எப்போ வேணாலும் நம்ம அதை விட்ரா பண்ணிக்கலாம். இப்படி பேன் ஆனால் கூட நான் சொன்னேன் இல்லையா, ஸோ பேஸ் டைம் தருவாங்க. ஸோ அந்த டைம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விட்ரா பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளாரிட்டி இல்லை, ஏதாவது கிளாரிட்டி வந்தாங்க நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் இல்லைங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில கிரிப்டோ அதாவது ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பாசிட்டிவ் தான் இருக்கு. அவ்வளோ பெருசாக சேஞ்ச் வந்து கிடையாது, நியூட்ரலோ இல்லை நெகட்டிவ் கிடையாது. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த லிக்விடிட்டி பார்க்கும்போது இப்போ கீழே இருக்க லிக்விடிட்டி நீட் வந்து கிராப் பண்ணிச்சுன்னா அந்த 43,000 அதாவது 42,000 டூ 300 டூ 600 இருந்து பார்த்தீங்கன்னா அந்த லிக்விடிட்டி எல்லோ பிரைட் லைன்ஸ் சொன்னா இல்லையா, ஸோ அதை வந்து கிராப் பண்ணிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வந்து இருக்கு அரௌண்ட் 43,100 டூ $200 கிட்ட பார்த்தீங்கன்னா சில ஹை லிக்விடிட்டி இருக்கு 24 hour சார்ட்ல பார்க்கும்போது. அப்புறமா மோஸ்ட்டாக கீழே தான் டே 3 சார்ட்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே தான் அதிகமான லிக்விடிட்டி இருக்கு அரௌண்ட் 41,000 சேஞ்ச் அந்த ஒரு ஜோனில் பார்த்தீங்கன்னா ஹை லிக்விடிட்டி இருக்கு. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற லிக்விடிட்டி அதாவது 43,100 இதெல்லாம் கிராப் பண்ணிட்டு கீழே வருமோ அப்படின்னு தான் தோணுது. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புலிஷாக இருக்கு டியூ டு டிஎன் சரி. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ETFஓட நியூஸும் சரி இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ETFஓட யாரோ ETF அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட ஃபைனல் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா SEC வந்து சப்மிட் பண்ணும் அந்த லாஸ்ட் டெட்லைன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 29th December. ஸோ யார் வந்து பண்ணிட்டாங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 21 shares அதாவது ஆர்க் இன்வெஸ்டோட 21 shares பிட்காயின் ETFக்காக பார்த்தீங்கன்னா 5th amendment வந்து பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அ ஃபைனல் அமெண்ட்மெண்ட் சேஞ்சஸ் பிஃபோர் சப்மிஷன் டு SEC. ஸோ யார் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த சேஞ்சஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து 29th வந்து சப்மிட் பண்றாங்களோ ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ETF வந்து ஃபர்ஸ்ட் அப்ரூவ் பண்ணப்படும் வந்து SEC வந்து சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்ல. ஸோ அப்படி வந்து 20 அதாவது யாருக்கு இன்வெஸ்ட் வந்து பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் எந்தெந்த ஃபார்ம்ஸ் வந்து ஃபாலோ வந்து அதை வந்து பொறுத்தா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவீங்க அப்பதான் இந்த மாதிரி விட சார் நம்ம மேக் டெக் தமிழ் டெலிகிராம் பார்க்கலாம் விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி மேக் சைனிங் ஆஃப் நீங்க பார்த்துக்க பாருங்க. நன்றி, வணக்கம்.